அமைச்சர்களாக இருந்தபோது வசூல் செய்தே பழக்கப்பட்டதால்தான் அனைத்தையும் வசூலாகவே பார்க்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு விமர்சனத்திற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். 10 ஆண்டுகள் காவல்துறையில் துப்பாக்கி பிடித்த கைகளுக்கு நேர்மையை பற்றி சி வி சண்முகம் பாடம் எடுக்க தேவையில்லை என்றும் காட்டமாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை. இந்த மிரட்டல் உருட்டல்லாம் எங்கிட்ட வேலைக்காக நானும் மரியாதை கொடுத்து பழகும், நானும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்தும், எனக்கும் கடுசொற்கள் வரும். சி வி சண்முகத்தனை பற்றி நானும் சொல்லலாம். சி வி சண்முகம் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும். 10 ஆண்டுகள் காவல்துறையில் துப்பாக்கி பிடிச்ச கை இது. அதனால் நேர்மையை பற்றி சி வி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடிடக்கூடாது. அவர் மந்திரியாக இருக்கும்போது என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை. அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டருக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இங்கே இல்லை. கூட்டணி முக்கியம். நானும் கூட்டணியில் வந்து இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கலை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலை, பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் பண்ண சொல்ல மாட்டேன். அது அவங்க கொள்கை, இது எங்கள் கொள்கை. அடிப்படையில் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பிஜி ஏடிஎம்கே ஏற்றுக்கணும், ஏடிஎம்கே சொல்கிறத நான் ஏற்றுக்கணும், கட்சியை மறிச்சு பண்ணிட்டு போயிடலாமே. வாய் இருக்குது, கை இருக்குது, மைக் இருக்குன்னு பேசிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக மாட்டேன். நான் வந்து அந்த மாதிரி கோழப்பையன் கிடையாது. ஜூனியர் தலைவரை நைஸாக கிளப்பி விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஜூனியர் தலைவரை நீங்கள் சொல்லுங்கள், நேராக அண்ணாமலை தான் வருவான், பதில் நானே சொல்கிறேன். எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியும். நீங்கள் கேள்வி கேட்டோடனே அண்ணா நான் வந்து மாநில தலைவராக இருக்கேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், எங்கள் செய்தி தொடர்பாளர் பதில் சொல்லுவேன். என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்திய பிறகு நான் பதில் சொல்லினா அரசியலிருந்து என்ன பயன்? அண்ணா நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா திருடனுக்கு பயம் வரத்தான் செய்யும். நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா எப்பவுமே திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் என்னுடைய பதில். அது மட்டுமில்லை, எல்லா காவல்துறை நண்பர்களுமே திருடர்கள் அப்படின்னு பேசுன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் என்னுடைய தரத்தை தாழ்ந்து கொண்டு நான் ஒரு பதில் சொல்ல நிச்சயமாக நான் சொன்னதில்லை. இதற்கு முன்பு இருக்க அதே பதிலாக தான் இப்போது சொல்கிறேன். தரத்தை தாழ்த்தி நான் எப்பொழுதும் அவதூறான ஒரு வார்த்தைகளை முன்வைக்க மாட்டேன். தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அரசியல் களம் மாறிடுச்சுன்னா, இளைஞர்களுக்கான அரசியல் இன்னும் அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிகிட்டு இருந்தாலும் யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. இளைஞர் சக்தி தீர்மானிக்குது எப்படிப்பட்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று. தமிழகத்தில் அந்த மாற்றம் வந்தே தீரும். அதனால் ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். இது மட்டும்தான் என்னுடைய கருத்து. யார் விமர்சனம் வச்சாலும் இதான் நான் கருத்தாக வைக்கிறேன். இதில் வந்து நாம் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே வளர்ப்பது. இதில் போட்டியோ பொறாமையோ இன்னொரு கட்சியை தாழ்த்தி தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படிங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை. எங்களுடைய உழைப்பில் அந்த கட்சி வளரணும். அந்தளவுக்கு கடினமாக உழைக்கிறோம், மக்களை பார்க்குறோம். இதற்கு முன்பு யாரெல்லாம் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்து வசூல் செய்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வசூலாக பார்க்குறாங்க. அவரெல்லாம் அதற்கு முதலே தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்தாங்க, வசூல் செஞ்சு தான் பழக்கம். மந்திரிகளாக இருந்ததே வசூல் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நாமும் நடைபயணம் போனால் வசூல்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிஎன்ஏவை மாற்ற முடியாது. இது நேர்மையான அரசியல். நேர்மையாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிற நேர்மை புரியும். வசூல் பண்ணி யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அதனால் நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். அதனால் அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதிலுக்கு பதில் பதில் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. யார் பேசினாலும் பேசிட்டோம், தூட்டுறவங்க தூட்டுட்டோம். இது நீங்கள் சொல்ல தலைவர் புதுசாக பேசலை. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு பேசுகிறாங்க. இன்னும் அவர் பகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி போகலை. போகும் பொழுது பாருங்கள். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.